பட் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் வர்றது பெரிய போர் தான். என்னுடைய படமும் சேர்த்து தான் சொல்கிறேன், ரொம்ப பொய்யாக இருக்கும். வந்தவுடனே ஒரு பாட்டை பார்ப்பாங்க, இந்த படம் இந்த பாட்டிலே கிழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க பொய். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாருமே இருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு பி ஹியர் ஆக்சுவலி. ப்ளீஸ் கிவ் அப் அப்ளாஸ் ஃபார் திஸ். அப்புறம் நான் கேட்டேன் வந்து என்ன படம்பா அப்படின்னு கேட்டேன். உடனே சார் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கருவாடு விற்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் கருவாடு விற்கிறத பற்றி யோசிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பையன் முதல் படம் எடுக்கும்போதே வந்து தன்னுடைய வாழ்ந்த அந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணுன்றான். ஸோ ஐ திங்க் அதிலே அந்த படம் வந்து முழுமை பெற்று விட்டுக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த இந்த படத்தில் அந்த ட்ரைலரில் வந்து ஒரே ஒரு ஷாட், ரெண்டு மூணு ஷாட் தான் விஜயை காட்டியிருந்தாங்க. அதில் எனக்கு அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சுது. அப்புறம் அகெயின் அந்த கான்ஃபிடென்ஸ்ன்ற வார்த்தை எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்து முதல் படத்தை எடுத்து கேசட் ஃபங்க்ஷனில் மேக்கிங் போட்டது வந்து இந்த படம் ஃபஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் படம் சார், அது சித்திரம் பேசுறி, அதை நான் தான் பண்ணேன். பெரியவங்க பெரியவங்க கூட பயந்துட்டேன் ஆக்சுவலி. அது ஒரே ஒரு பெரியவர் வந்து வருமான படம் தான் எந்திரிச்சு போயிட்டார் ஆக்சுவலி. ஏன்னா அவர் தான் வயசானவர், நாங்கள்லாம் யங் பீப்புள் ஆக்சுவலி. வெரி வெரி மோஸ்ட் ஒரு ஃபெனாமினன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் கதாநாயகி தமிழில் பேசினாங்க. அதுவும் ஷி வாஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் வாட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு வச்சு, ஒரு பாட்டு வச்சுருக்கலாம், மூணு பாட்டு போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரை பற்றி நான் சொல்லணும் ஆக்சுவலி. ஐ திங்க் பர்டிகுலராக அந்த டிஏ பண்ணதில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருந்துச்சு. கொஞ்சம் டிஏ ஜாஸ்தி போயிருந்தால் கூட நான் எவ்வளோ பெரிய கேமராமேன் தெரியுமா அப்படின்னு காட்டும் போது தான் டிஏ பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க, திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு ரெண்டு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சந்திச்சுக்கிறோம். இவங்களுடைய எல்லாரும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வாழ்த்துக்கள் போல் இந்த படத்துக்கு அமையும் நான் நினைக்கிறேன். 1980s காலகட்டத்தில் சத்யராஜ் சார், பிரபு சார், விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சாரும் பிரபு சாரும் மட்டும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இளமையாக இருக்காங்க, யூத்தான ஸ்கிரிப்டுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சார் மட்டும் நல்லா ஃபைட் பண்ணுவார்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜயும் ஆர்யாவோ அல்லது சூர்யாவோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அதே நடனத்தை இன்று வரக்கூடிய இன்னைக்கு இந்த படத்தில் பண்ணுற கதாநாயகன் கூட பண்ண முடியுது. இவரும் இன்னைக்கு புதுசாக உள்ள திரைத்துறைக்கு வர்றாரு, ஆனால் மிகப்பெரிய அளவில் நடனமாட முடியுது, மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாரு. தொழில்நுட்பம் கூட, மிகப்பெரிய கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பயன்படுத்த முடியுது. அப்போது எல்லாமே இங்கே வந்து பொதுப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் வியாபாரம் மட்டுமே தனிப்பட்ட முறையில் பொதுப்படுத்தப்படாமல் தனிமையாக இருக்குது. அப்போது வியாபாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று, நம்ம திரைத்துறையில் இருக்கிறவங்க அனைவருமே திரைத்துறை சார்ந்து சினிமாவை சார்ந்து இருந்தால் கூட ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்று படம் எடுப்பவர்கள் நாளைக்கு படம் எடுக்காமல் ரெண்டு மூன்று வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஷோ ஓட்ட முடியாமல் ஒரு தியேட்டர்காரங்க இருக்கவே முடியாது. ஒரு தியேட்டரில் கூட்டம் இல்லாமல் ஒரு ஷோ கேன்சல் பண்ணுற அளவுக்கு கொடுமை, சோகம், அந்த தியேட்டர் ஒரு மரண வீடு மாதிரி இருக்கும். அதை விட ஒரு அவமானம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, அந்த படத்தினுடைய கதைநாயகன் மிக இயல்பாக இருக்கார். அந்த படத்தின் இந்த பையன் அந்த பையனுடைய அந்த இளைஞனுடைய சிரிப்பு ரொம்ப அழகாக கவருது. ஒரு ஒரு ஸ்க்ரீன், அதாவது எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருக்கலாம் அல்லது முக அமைப்புகள் மோசமாக கூட இருக்கலாம், உருவ அமைப்பு மோசமாக கூட இருக்கலாம், ஒரு இயல்பில் ஒருத்தருக்கு முதல்ல பிடிக்கணும். அது ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இந்த அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது டக்குன்னு அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதைநாயகி ரெண்டு பாட்டிலையும் நடக்க வச்சே எடுத்துட்டாங்க. அது கண் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்ல ஃபேஸில் வந்து நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா வருது. ஒரே ஒரு சில் அவுட்டில் மட்டும் அந்த பொண்ணு ஆட விட்டுருந்தாங்க. அவங்களும் நல்ல டான்ஸராக இருக்காங்க. ஒருவேளை அது பாடலில் வேறு ஏதாவது வாய்ப்புகள் அவங்களுக்கு அது இருக்கும் பட்சத்தில் அது உண்மையிலுமே அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் நல்லாவே இருக்கு. சந்தோஷ் சார் இந்த படத்தை லவ் பண்ண அளவுக்கு வேற யாராலையும் பண்ண முடியாது, பிகாஸ் இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு ஹிம். அண்ட் அவங்க தான் இந்த படத்தோட பேக் போன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இல்லைனா இந்த படம் இல்லை. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலி ஐ மீன் இந்த ஈவெண்ட்க்கு உண்மையான ஹீரோ இப்போன்னா ஜோஸ். பாடல் கேட்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு ஹிம்.